ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஜீசஸ் கால்ஸ் வெப்சைட் பார்த்தீங்களா, என்ன ஆப்பை பார்த்தீங்களா, எல்லா கேலண்டர் நீங்கள் திருப்பி பார்த்தீங்களா, இன்றைக்கி டேட்டில் என்ன போட்டிருக்கு? இன்றைய வாக்கு தத்தம் சங்கீதம் 37:4 எடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று. என்ன செய்யணுமா? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமா? நிறைய நேரத்தில் இதற்கு தடையாய் நிற்பது நம் அசுத்தங்கள், நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கில்ட் ஃபீலிங், எல்லா விதமான குற்ற உணர்வும் அப்படியே தடுக்குது. மன மகிழ்ச்சியால் கர்த்தருக்குள்ளே நான் எப்படி இருக்க தகுதி எனக்கு உண்டு? அவர் பாருங்கள், எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர், அவரில் எந்த விதமான குறைவும் இல்லை. அவர்கிட்ட நான் போய் எப்படி ஜெபிக்க முடியும்? நான் போய் என்னத்தை கேட்க முடியும்? நான் மோசமானவனாக இருக்கிறேன், மோசமான காரியங்களை நான் செஞ்சுருக்கிறேன், எப்படி எனக்கு தகுதி இருக்குது அவர்கிட்ட போய் ஜெபிக்கவே? அதெல்லாம் மற்ற பரிசுத்த ஆளுங்க பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிவிடுவோம். ஆனால் இன்று கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று இந்த வசனம் சொல்லியிருக்கு. ஆண்டவர் நேராக நம்மிடம் பேசுகிறார், மன மகிழ்ச்சியாக இருக்கும்படி அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு மோசமான பையன் வேதத்திலையும், இயேசு சுவாமி சொன்ன ஒரு கதையிலும், லூக்கா புத்தகத்திலையும், அவன் அப்பாவுக்கு எதிராக எல்லா தவறுகளையும் செய்து அவர் காசையெல்லாம் பிடுங்கி அப்படியே செலவழித்து தன்னை உலகத்தில் மகிழ்ச்சியாக்கி கொண்டு எல்லா விதமான பாவ வழியையும் அவன் பின்பற்றி செய்து மீண்டும் அவன் எல்லாம் இழந்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைக்கு வரும்பொழுது அப்பாட்ட போகலாமா? அவர் என்ன சொல்லுவார் நம்மளை பார்த்து? வெறும் ஒரு வேலைக்காரனா என்னை எடுத்துக்கோங்கப்பா என்று அப்படியாவது கேட்கலாமா? அப்படியாவது ஏதாவது சோறு கிடைக்கும், கொஞ்சமாவது அவங்க வேலைக்காரனுடைய அவனுக்கு கிடைக்கிற பாக்கியத்தை எல்லாம் எனக்கு கொடுப்பார், அப்படி போய் கேட்போம், மன்னிப்பு கேட்போம் என்று அவன் முடிவு செஞ்சு அப்பாட்ட போனான். ஆனால் அப்பாவோ அந்த வார்த்தைகளை அவன் சொல்லும் பொழுது, அந்த விண்ணப்பத்தை சொல்லும் பொழுது, அந்த விருப்பத்தை தெரிவிக்கும் பொழுது அப்பா அதை கருதவே இல்லை, அதை பார்க்கவே இல்லை. வேலைக்காரனா வைங்கப்பா என்று சொன்ன இந்த வார்த்தை அவர் கேட்கவே இல்லை. அப்பா என்ன மணி, அவன் சொன்ன வார்த்தை, அப்பா என்ன மணிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லும் பொழுதே அவருக்கு சந்தோஷம். அது போதும்ப்பா, அவனுக்கு புதிய ஆடையை கொண்டு வாங்க, புதிய மோதிரத்தை கொண்டு வாங்க, புதிய செப்பலை கொண்டு வாங்க, ஒரு பெரிய ஃபீஸ்ட் அவனுக்காக ஆயத்தம் பண்ணுங்க, எல்லாரும் கொண்டாட போகிறோம். என் மகன் என்னிடம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்படி வந்துவிட்டான், அது போதும் என்று அப்பா அப்படியே வரவேற்பார். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பிரியமானவர்களே, அதற்கு தான் இயேசு தன் ரத்தத்தை சிலுவையில் செந்தி ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படி, நம் வாழ்க்கை அவர் கையில் அடங்கும்படி நம்மை சேர்த்து வைக்க வந்தார். அவர் வாழ்க்கையே தியாகமாக பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்று அந்த இரத்தத்தின் பேரில் ஆண்டவரே என்னை மன்னித்து சேர்த்துக்கொள்ளுங்கப்பா, உங்களுடைய பிள்ளையா என்னை வச்சுக்கோங்க என்று நீங்கள் தைரியமாக கேட்கலாம். கேட்கலாமா? ஆண்டவரே, மன மகிழ்ச்சியாக இருக்கும்படி எங்கள் இருதயத்தை இப்பொழுது இந்த அசுத்தங்கள், இந்த பாவங்கள் கொண்டு வந்த இருளையெல்லாம் நீர் பார்க்கிறீர், மன மகிழ்ச்சியை பெற முடியாதபடி தடையாக இருப்பதை பார்க்கிறீர்கள் சுவாமி. ஆனால் நாங்களோ அந்த மன மகிழ்ச்சியை விரும்புகிறோம். கர்த்தரிடத்தில் எப்படி நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு தேடி உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் இருதயத்தை தியானம் பண்ணோம் சுவாமி. அப்பா, எங்களை இப்பொழுது ஆளுகை செய்து எங்களை மன்னிங்க என்று சொல்லும் உங்களுடைய பிள்ளைகளை நோக்கி பார். விசேஷமாக நிறைய வாலிபர்கள் இப்படி தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களே, அப்பா உங்களை விட்டு தூரமாக போயிட்டேன், உமக்கு விரோதமாக பேசினேன், உமக்கு விரோதமாக செஞ்சேன், ஆனால் என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்வீங்களா, உமக்கு நேராக எதிராக செய்த இந்த காரியங்களையும் மன்னிப்பீரா என்று சொல்லி விழுந்து அழுது என் வாழ்க்கை அதனால் நாசமாக போனதே. ஆண்டவர் ஆதரவு இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் நாசமாக போனது, எனக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு வந்துட்டேன் என்று ஆளும் உங்களுடைய பிள்ளைகளை தூக்கி தலை நிமிர்த்தோம் சுவாமி. என் பிள்ளையே, என்னுடைய அன்பை நிருசித்து பெற்றுக்கொள், நான் உன்னை அளவில்லாமல் நேசிக்கிறேன், என் ரத்தத்தினால் உன்னை கழுவி தூய்மையாக்கி என் பிள்ளையாக நான் உன்னை வாங்கிக் கொள்கிறேன் என்று ஆண்டவரே நீ சொல்லும் வார்த்தைக்கு நன்றி. இப்பொழுது எல்லாம் புதிதாகட்டும், சிறந்த ஆடை அவர்களுக்கு தாரோ, சிறந்த அடையாளத்தை அவர்களுக்கு குணத்தில் தாரோ சுவாமி. உம்மை பெற்றுக்கொண்டு உண்மையே பிரதிபலிக்க அப்பா அவர்களுக்கு சிறந்த மோதிரத்தையும் ஐஸ்வர்யங்களையும் கூட்டித்தாரும். அவர்களுக்கு ஆண்டவரே சிறந்த விதத்தில் உணவை தந்து
அப்பா, இந்த உலகத்தில் செழிக்க தேவையான போஷாக்கை எல்லாம் நீர் கொடுத்து மகிழும் சுவாமி. அவளை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து அவளை ஒரு ராஜாவின் பிள்ளையாக கம்பீரமாய் உயர்த்துவதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படி ஆண்டவர் தேர்ந்தெடுத்து உங்களை மாற்றி அந்த இன்பத்தை பெற்றுக்கொள்ள அனைத்திருக்கிறார். நீங்கள் கேட்ட வேண்டுதல்களுக்கு மேலாகவே உங்களுக்கு அபிரிவிதமாக ஒரு வேலைக்காரராக அல்ல, தன் பிள்ளையாக இருக்கிறதுலே சிறந்ததையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதை ரசித்து வாழுங்க. காட் பிளஸ் யூ.